ஹே கைஸ், ஹலோ, வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் பிளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அந்த வெட்டிங் பிரியாணிக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஒரு முஸ்லீம் மேரேஜ் இல்லை ஒரு பாய் வீடு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி பந்தியில் உட்காந்து மட்டன் பிரியாணி பிளேட் வச்சு தட்டுவாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பேன்றாங்க. ஆனால் அந்த கோவிட் சுச்சுவேஷனால் அது க்ளோஸ்டு டைனிங் ஏரியா, ஸோ ஒன்லி டேக்அவே இருக்குது. டேக்அவே டைனிங்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக சிக்கன் 65 அப்படியே ஒரு குல்ஃபியும் கொடுப்பாங்க. பட் ஆனால் அது பார்சலில் வராது. பேக்கேஜே பயங்கரமாக இருக்குது. ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு பாக்ஸு வாழை இலத்தலையாக வந்து ஒரு பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அழுக்காக கூடாதுன்னு. இதே நம்ம டைனிங்கில் இருந்தோம்னா, இது வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி மாதிரிங்க. ஆக்சுவலாக ரைஸ் எவ்வளோனு தருவாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு பிளேட் அடிக்கிறாங்க தெரியுமா, அதில் பீசஸ் வரும் இல்லை, அது மட்டும் தான் கவுண்டடு. அதுக்கப்புறம் ரைஸ் எவ்வளோனாலும் கொடுப்பாங்க. பட் இப்போ பார்சல்னால் வந்து லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ எம்எல்ன்றதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவுசெய்து மேப் மாத்திரம் போட்டுறாதீங்க. நான் இப்போ மேப் போட்டு தான் நான் கிட்டத்தட்ட வந்து ஹாஃப் அன் அவர் நான் சுற்றிட்டு இருந்தேன் வேலச்சேரி ஃபுல்லாகவே. அவங்களோட மேப்பை போட்டு விட்டுனா அது எங்கே காட்டுதுன்னா, டேரெக்டாக சங்கீதா ஹோட்டலு, அங்கே அஞ்சப்பர், பாரம்பரியம், பட்டுக்கோட்டை, காமாட்சி மெஸ்லாம் இருக்கும் அந்த ஏரியா தான் காட்டியிருந்தது. நான் திருப்பியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது லொக்கேஷனில் போடலான்னு பார்த்து எல்லாம் போட்டு பார்த்தா கூட ஃபுல்லாக அங்கே தான் காட்டுது. அதனால் நான் ஏற்கனவே அதுக்கப்புறம் அவங்களோட பேஜுக்கு போயிட்டு அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து அவங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்குக்கப்புறம் இப்படி அவ்வளோ தூரம் வரவும் தேவையில்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நான் தேவையில்லாமல் ரொம்ப சுற்றிட்டேன். பேக்லேயே வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ மேப்பே போடாதீங்க. நான் ஒரு கிளியராக இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கோட நான் டிஸ்கிரிப்ஷனை கீழே போடுறேன், நீங்கள் அதை பார்த்தே போகலாம். ஏன்னா எனக்கு தெரியல இவங்க சைட்லேருந்து தப்பா இல்லை கூகுள் சைட்லேருந்து தப்பான்னு தெரில. பட் மேப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றினே இருக்க வேண்டியதான் வேலை சரியில்லை. கைஸ், ஃபைனலாக லாக்டவுன் அன்னைக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வெட்டிங் பிரியாணி. சூப்பராக பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு செட்டப்பு வந்து ஒரு பிரியாணி கம்பெனி கொடுத்தாங்க, அதை ரிவ்யூ வேறு போட்டிருக்கேன். ஸோ அது அப்படியே டிட்டோவாக இருக்குது. ஆனால் இவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி அழகாக வந்து வாழை இலையை வந்து ஒரு ப்ரௌன் ஷீட்டில் சுற்றி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு பெரிய இலை ஒரே அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் இது வந்து 1100 ml. அதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸு. இப்போ இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, ரீயூசபிள் டிஃபன் பாக்ஸு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பிரெட் அல்வா, டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்களா என் பொண்ணு சொல்ல சொன்னால், டிஷ்யூ பேப்பர். அதுக்கு வந்து ஒரு பீரா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்தா அண்ட் பச்சடி. இப்போ பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸ்லாம் எல்லாம் என்ன காஸ்ட் இருக்குன்னு தெரியல, எல்லாம் தேவையான்னு கூட தெரியல. ஓகே, இதை நான் எக்ஸஸாக வாங்கினேன், நான் ஃபைனலாக பில் அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் தனியாக வாங்கினேன், சிக்கன் 65.
அதுக்கப்புறமா தயிர் பச்சடி ஓகே தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இதுவும் கொஞ்சம் போட்டுப்போம் இதோட வந்தது இந்த ஒரு பிரெட் அல்வா தான் இந்த ஒரு பிரெட் அல்வா வந்திருக்கு இது எல்லாமே அவங்க 100 ml பேக்ன்றாங்க ஈச் 100 ml பேக் இது 100 ml இது 100 ml இது எல்லாமே 100 ml அதே மாதிரி பீடா பீடா கடைசியா பார்த்துப்போம் இத தவிர நான் எக்ஸ்ட்ராவா வந்து இன்னொரு ஒரு இது வாங்கினேன் ஏன்னா என் பொண்ணு யாராவது ஸ்வீட் சாப்பிடுவாங்க வீட்டிலன்னு சொல்லிட்டு பிரெட் அல்வா மாத்திரம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் இப்போ இந்த பிரெட் அல்வாக்கு மாத்திரம் இப்போ நான் ரேட் சொல்கிறேன் இது மாத்திரம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆஃப் டேக்ஸ் 42 ருபீஸ் 42 ரூபா போட்டுருக்காங்க 100 ml பேக் 450 ருபீஸ் பிரெட் அல்வா 1 kg இது வந்து அப்போ 420 ருபீஸ் அப்படின்னா ஓகே பட் ஆனால் உங்கள் வெப்சைட்டில் வந்து 100 ml பேக் வந்து 25 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க பட் ஏன் இப்போது 42 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இருக்கு 5% டாக்ஸ்ன்னு வச்சா கூட 2.5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 27 ருபீஸ் தான் ஏற்கனும் பட் 42 ருபீஸ் போட்டிருக்காங்க சரி ஓகே கதையெல்லாம் அப்புறம் இப்போ டேரெக்டாக டேஸ்ட்டுக்கு போயிடுவோம் கம் மபி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு இவங்க ஆக்சுவலாக சொன்ன மாதிரியே தான் ஆக்சுவலாக இந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் வந்து பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கு அதே ஆத்தன்டிக் ஸ்டைலு ஆத்தன்டிக் ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு இவ்வளோ ரைஸ் உங்கள் பிரியாணிக்கு அண்ட் என்ன வேணும் இப்போ உனக்கு 65 இப்போ சாப்பிடலாம் இருக்கும் நிறைய இடத்துல 65 சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது போன் பீஸில் மோஸ்ட்டாக அப்படியே போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து போன்லெஸ்ன்னு சொல்லிட்டு இட் வில் பி ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா எனக்குலாம் வந்து 65 போனோட தான் சாப்பிடுவேன் போனும் கொஞ்சமாக போனும் இருக்குது அதுக்கேற்ற ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பீஸும் வந்து நல்லா பெருசாக இருக்குது குட்டி குட்டியாக இல்லாமல் அண்ட் அரவுண்டு இப்போ என் ஒன்று சாப்பிட்டா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 to 8 pieces ஆஃப் 65 வருது கண்டிப்பாக 65 இது வர்த்தோ இல்லையோ நான் சொல்கிறேன் பட் 65 100% வர்த்து எங்கள்கிட்ட வாங்குறது இப்போ கத்திரிக்காய் கதா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நான் சாப்பிட முன்னாடி நான் சொல்லிடுறேன் கத்திரிக்காய் கத்தானா எப்படி இருக்கணும்னா வந்து நல்ல ஒரு புளிப்பு இருக்கணும் ஒரு புளிப்பு வந்து ஸ்ட்ராங்னஸ் அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படி இந்த மாதிரி புளிப்பு ஸ்ட்ராங்னஸ் அதிகமாக வைக்கிறாங்கன்னா இது எனக்கு உண்மையானு தெரியல பட் நான் அது வந்து ஒரு பாய் எனக்கு சொன்ன ஸ்டோரி பாய் மீன்ஸ் பிஓஐ பாய் இல்லை பாய் சொன்ன ஸ்டோரி இது அதாவது வந்து நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்ற மாதிரி ரசம் சாதம் சாப்பிடும்போது ஈஸியாக தயிர் நம்ம மிளகுலாம் போட்டிருப்பாங்கல்ல புளி போட்டிருப்பாங்க ஜீரணமாகவும் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் பிரியாணி ஹெவியாக சாப்பிடும்போது இந்த புளியோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் அதுக்காக தான் கத்திரிக்காய் அதில் புளி போடுறாங்க அப்படின்னப்பில் அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல பட் அன்னில நான் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் இதை கத்திரிக்காய் தவிர சாப்பிட போகிறேன் எந்த அளவு புளிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைங்க அதை பத்தி குறை சொல்றதுக்கு எதிலுமே குறை சொல்ல எதுவுமே இல்லை டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 point கண்டிப்பா 9.5 நான் தருவேன் கடைசியா ஒரு இதை நான் சாப்பிட்டு காலி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி பிரெட் அல்வா ஐயோ கண்டிப்பாக இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரெட் அல்வாவில் வந்து ஒரு அரை பாதாம்
பாதாம் தெரியணும்ன்றதுக்காக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா பொடியாகவும் போடல, ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது பாதாம். அண்டு முந்திரி கேஷ்யூஸும் அதிகமாக இருக்கு, முழு முழு கேஷ்யூஸு குட். அப்படியே ஒரு பாதாமோடையும் அப்படியே எடுத்து ஆறு மாறா இருந்தது, பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ், டெய் நல்லா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒன்லி பார்சல்ஸ் தான் அலவுடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டியூ டு கோவிட் அலவுட் இல்லை, நான் அதெல்லாம் போய் பார்சல் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை வீடியோவில் வரும், அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 380 ஃபார் அ ப்ரீமியம் பேக். இது வந்து 1100 ml பாக்ஸு, இது எல்லாமே ஈச் 1100 ml, இது எல்லாமே சேர்த்து வந்து 380 rupees அவங்க போட்டிருக்காங்க, பட் வித்தவுட் டேக்ஸ் போட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் டாக்ஸஸ் 399 ஆச்சு எனக்கு டோட்டலாக. சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா 280 நாங்கள் நான் கேட்டால் 280 அங்கே ஒரு சிக்கன் 65 ஆமாறாங்க, பட் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக வாங்கலாம் 280க்கு, ஆனால் அதுவும் இன்க்ளூடிங் டாக்ஸஸ் 299, ஆல்மோஸ்ட் 300 வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து 220-200ன்றாங்க ரெகுலர் ரேட்டு சிக்கன் 65, ஆனால் இதோட ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தராங்க. சிக்கன் 65 கண்டிப்பாக 100% டேம் பர்க், கண்டிப்பாக சாப்பிட்லாம். பிரியாணி கேட்டிங்கன்னா 399 இந்த பிரியாணி, இத்தனை பீஸ்க்கு வந்து எனக்கு நான் வந்து ஒரு டைலாமோட தான் இருக்கேன், எப்படின்னு தெரில எனக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, பட் ஆனால் 399க்கு 100% நான் ரெகுலராக வாங்கி நான் சாப்பிட மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறனால இப்போ நான் வாங்குகிறேன், எதுக்கப்புறம் என்றைக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸோடு இருக்கும் போது நான் வாங்குவேனே தவிர, டெய்லி சாப்பிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து பிரியாணி சாப்பிட்றதா கண்டிப்பாக மாட்டேன் 399க்கு. ஏன்னா இதோட நல்ல டேஸ்டோட பிரியாணி இன்னும் கம்மியான அமௌண்ட்லேயே எதாவது ப்ரைஸ்லேயே இருக்குது சென்னையில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன பார்த்து எனக்கு சொல்கிறாங்க பார்த்து சொல்ல சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீ சொல்லுங்க, நீ சொல்லியா சொல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சி யூ டாட்டா நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.